பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாதாரண விஷயம், அது நீ முகம் கிளம்பும் போது இது கைப்பட்டு தாலியா இருந்து விழுந்துருக்கோம். இது இல்லாம அழுறது இல்ல மாம்ச, நீங்க ஆபத்துல இருக்கிறத உணர்த்துற மாதிரிதான் தாலி கழண்டு விழுந்துச்சு தெரியுமா? தாலி கழண்டு விழுந்தாலும் அறுந்து போனாலும் அது கட்டின புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க போன இடத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஓ, தாலி அறுந்துதான் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சா? நான் கூட பிரேக் ஒயர் அறுந்துதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். சரி சரி, இப்ப நான் நல்லபடியா வந்துட்டேன்ல. உன் வேண்டுதல சாமி கேட்டுருச்சுல, என்னை காப்பாத்திருச்சுல, இன்னும் அழுதுட்டே இருந்த என்ன அர்த்தம்? இங்க பாரு, நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும், ஊரை விட்டு இங்க வந்துருக்கோம். இங்க வந்து நீ அழுதுட்டே இருந்தா அப்புறம் எப்படி? இங்க வந்ததே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே வந்தோம். ஆனா திடீர்னு அபசகுணமா தாலி கழண்ட விழுந்ததும் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். மாம்ச, புருஷனுக்கு ஒரு ஆபத்து வந்தா பொண்டாட்டிக்கு தெரியாமலாம் போகாது. புருஷனை உண்மையா நேசிக்கிற எந்த பொண்ணும் இப்படிதான் இருப்பா. இதுல இருந்து நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீ சொல்லிதான் தெரியணுமா? அதான் நல்லா தெரியுமே, நல்லா தெரிஞ்சனாலதான் நல்லா தூர விட்டே வந்திருக்கிறான். ஆனா கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் மாதிரி வந்த இடத்துல உடனே வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்ச இடமும் நல்ல இடம். முதலாளி ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு இந்த படிச்சவர் பணக்காரரு அப்படின்னு தலக்கணெல்லாம் எதுவுமே இல்லை. நிஜமாலுமே முதலாளி ரொம்ப நல்ல. புரிஞ்சுக்கோ, அது பழைய வாழ்க்கை, இது புது வாழ்க்கை. அது பழைய சின்ராஸ் இல்ல, இது புது சின்ராஸ். இது பழைய பொண்ணு இல்ல, புது பொண்ணு. அதை பத்தி பேசவே கூடாது, சரியா? அது அப்படியே தூக்கி போட்டு. இப்ப நான் அவர்கிட்ட வேலை பாக்குறேன், அவர் தான் சம்பளம் தர போறாரு. அப்ப அவர் தான் முதலாளி, சரியா? புரியுதா? ஆனா நிஜமே ஒரு தங்கமான மனுஷன். ஐயோ, அந்த வண்டி ஓட்டிருக்கும் போது திடீர்னு பிரேக் பிடிக்கலன்னு எனக்கு சாட்டுன்னு ஒண்ணுமே புரியல. அது என்ன கன்றாவின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த வண்டி பாட்டு போய்கிட்டே இருக்குது. இதுவே நம்ம ஊர் வந்தா வண்டி நேரா கொண்டு போய் வயக்காட்டுல சொல்லி இருப்பேன். இங்க எங்க பார்த்தாலும் ஜனமா இருக்குது, கடையா இருக்குது, கட்டடமா இருக்குது. ஐயோ, இங்க போய் அங்க போய் அப்படி பண்ணி இப்படி பண்ணி நேரம் மண்ணில கொண்டு போய் சொருவே. எப்படியோ ஒரு உசுரை காப்பாத்திட்டேன். அவர் என்னடானா, சின்ராசி நீங்க அப்படி இப்படி நீங்க அது பண்ணிட்டீங்க, நன்றி நன்றி நன்றினா அதை அப்படின்னு ஒரு ஒரு கோடி வாட்டி சொல்லிட்டாரு. நிஜமாலுமே ஒரு நல்ல மனுஷன். அந்த முதலாளி வேணா நல்லவரா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பார்க்கும் போது நல்லவங்களா இல்ல மாம்சு. பொண்ணு, வாய வச்சுட்டு இப்பதான் வந்திருக்கிறோம், யார் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க நல்லவங்களா கேட்டவங்க எப்படி சொல்ற? யார்கிட்ட பேசினியா நீ? நான் யார்கிட்டயும் பேசல. நான் தாலி கழண்டு விழுந்த பதட்டத்துல அழுதுகிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேனா, அப்போ செக்யூரிட்டி அண்ணனை விட்டு என்ன கூப்பிட்டாங்க. அதனால நான் முதலாளி அம்மா வீட்டுக்கு போனேன். அங்க போனா அந்த முதலாளியோட அண்ணன் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசினாங்க. வேற அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்காது. அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசணும், அப்படியே விட்டுரு. அதுக்கு நீ பதில் பதிலாம் பேசிட்டு இருக்காத. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு சும்மா இருந்தது. நான் எதுவும் பேசாம தான் இருந்தேன். என்ன தோட்ட வேலை கூட செய்ய சொன்னாங்க, அதை நான் சந்தோஷமா தான் செஞ்சேன். மாம்சு, தோட்ட வேலை பாத்தியா? நீ எதுக்கு தோட்ட வேலை பாக்குற? பொண்ணு, நீ ராணி மாதிரி இருக்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டு வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எதுக்கு வேலை பாக்குற? என் புருஷனே டிரைவர் வேலை பார்க்கும் போது நான் தோட்ட வேலை பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு மாம்சு. அந்த வீட்டுல ஏதோ ஒரு நெக்லஸ் காணாம போயிடுச்சுன்னு என்ன கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நகையை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு என்ன உடம்பெல்லாம் தொட்டு தொட்டு என்ன செக் பண்ணாங்க மாம்சு. என்ன ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்ன வர சொன்ன அந்த பெரியம்மா, அந்த வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த முதலாளியும் அண்ணனும் சேர்ந்துகிட்டு
என்ன மிரட்டி ரொம்ப விசாரிச்சாங்க. நான் நெக்லஸ் எடுக்கலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அமிச்சாங்க. ஏற்கனவே உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பதட்டத்துல இருந்தேன். எனக்கு இந்த பிரச்சனையும் சேர்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் நான் அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாவே இருக்கேன். அதை வச்சுதான் சொல்றேன், இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லவங்களோ இல்லையோ மாம்சு, ஆனா முதலாளியோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. எனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நான் வெளியிருந்து வரும்போது கூட அந்த அம்மா எழுதிட்டே போச்சு. அது நம்ம கிராமம் வந்தா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடும். பஞ்சாயத்து என் கிட்ட தான் வருவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே. கெட்டும் பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. பட்டணத்துக்கு போய் நம்ம கெட்டு போயிடக்கூடாது. அதை விட்டு மற்றவங்களை பற்றி யோசனை பண்ண பண்ண போகிறான். நம்ம மற்றவங்களுக்கு உண்மையாக இருப்போம், நமக்கு நாம உண்மையாக இருப்போம். மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனும் உண்மையாக இருப்பான், அவன் பார்த்துப்பான். கழுத்துல கட்டி விடுங்க. எங்க இருந்துச்சு? கொக்கி சரியில்லை, நூல் பழசாயிடுச்சு, இதுக்கு ஒரு அழுக. ஆ, இரு ஒரு நிமிஷம் வரேன். வரவே வராது சரியா? இப்ப என்ன பண்ணும்? ஆ, இரு. அடேங்கப்பா, போதும். சந்தோஷமா? அழக்கூடாது. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, சின்னதாக நல்லா இருக்குது. சரி, ஆனால் பாரு, வந்த உடனே வேலை, வேலையோடு ஒரு வீடு, மொட்டை மாட்டில் ஒரு ரூமு, சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது. ஜன்னல், காற்று, ஸ்க்ரீன்லாம் வேற மாட்டி விட்டுருக்காங்க பார்த்தியா?